ஹலோ மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடு நம்ம கட்டின வீடு தான், எல்லா பக்கமும் ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வீடியோவாக போட்டு விட்றேன். இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 8 லட்சம். வீடு தனியாக காம்பவுண்டு தனியாக கட்டினது 2 வருஷத்தில் முன்ன பின்ன இந்த வேலையை நம்ம தான் செஞ்சதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டை எதுக்காக உங்களுக்கு காட்டுறேன்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இடமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. சுற்றியும் தோட்டத்துக்குள்ளே, தோட்டத்துக்கு நடுவால் இந்த வீடு, விண்டு ஃபார்ம் எல்லாம் வீட்டை சுற்றியும் இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு அழகுக்காகவும், ஒரு அழகாக நம்ம வீட்டை எப்படி கட்டலாம், எப்படி வீட்டை சுற்றியும் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக எவ்வளவு பட்ஜெட் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வேலைகள் எப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதும் ரெகுலர் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. மற்றபடி வீடுகளை பற்றி இந்த கல் பாருங்கள், மறக்காமல் இது ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், இதுக்கே 5000 வருது. இது தனி செட்டு. அந்த செட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி எடுக்கிற சாமானம் எல்லாம் உள்ள எடுத்து போட்டுருவாங்க. லெட்டின் பாத்ரூம் தனியாக இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, முன்னாடி ஹாலு, கிச்சன் ரூம் ஒன்று. ஓனர் பக்கத்தில் நிற்கிறாருங்களா? முன்னாடி வந்து வண்டி பார்க்கிங், கார் பார்க்கிங் இந்த இடம். சைடில் பெயிண்டர் எல்லாம் இப்போ தான் பெயிண்டிங் அடிச்சிட்ருக்காங்க, பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போது விண்டு ஃபார்ம் பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் சைடில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை கடைசி. சரி, நம்ம வீடியோ எடுத்து சொல்லிடுவோம். மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டிருக்கேங்க, பெயிண்டிங் அடித்து கூப்பிட சொல்லி கேட்டிருக்கான். அப்போ பர்மிஷன் கிடச்சினா வீட்டுக்குள்ளே போய் ரூமோட பார்க்கலாம். இப்போதைக்கு கிடச்ச தகவல் சொல்லிட்டேன். நீங்கள் மறக்காமல் வீடு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீட்டை பற்றி, கட்டடங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. மற்றபடி எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டிப்ஸ் வேணும், எதை பற்றி வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அதை பற்றின வீடியோக்கள் போடுவேன். இப்போதைக்கு கட்டடங்களுக்கு இடையில் சுற்றிட்டு இருக்கிறதுனால கட்டடங்களை பற்றியே வீடியோ வந்துட்டுருக்கு. இது பாருங்க, வீட்டு முன்னாடி இருக்கிற செடிகள், ரோஸு அழகாக இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ. அதாவது கண்ணுக்கு நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சேனல்லையும், அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸும் கொடுக்குறதான் நம்ம சேனலு. இது எல்லா வீடியோவிலையும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கு. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.